ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சுவையான ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி நல்லா தண்ணி வேகிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் ஒரு 5-6 விசில் நல்ல பருப்பு வேகிற அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேப்பில் நம்ம குழம்பை தாளிச்சுக்கலாம். ஒரு குக்கரை வச்சு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிங்க, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 வரமிளகாவை இது போல் கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 to 25 சின்ன வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணாமல் முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி சின்ன வெங்காய சாம்பார் தான் வைக்க போகிறோம், காய்கறி எதுவுமே இல்லாமல். இது போல் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா 1-2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா இந்த வெங்காயம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணங்கி வரணும் இந்த எண்ணெயிலேயே. இது போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக. இது போல் சின்ன வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போக 1-2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வணக்கி கொடுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். கண்டிப்பாக இந்த சாம்பாரை இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சட்டுன்னு வணங்கணுங்கிறதுக்காக இதில் ஒரு கொஞ்சமாக உப்பும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி சட்டுன்னு வணங்கி வரும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு குழைவாகிற வரைக்கும் வணக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே நான் மறுபடியும் இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போக 1 நிமிஷம் நல்லா வணக்கி கொடுங்க. நல்லா இது போல் மசாலா நல்லா பச்சை வாசனை போக வணக்கி விட்டதுக்கப்புறமா இதுக்கு வேகிற அளவுக்கு மட்டும் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது போல் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட்டு 1 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா இந்த வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும், இந்த மசாலும் நல்ல பச்சை வாசனை இருக்காது. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கடைஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 விசில் வந்ததுக்கப்புறம் நல்ல வெங்காயம் வெந்து வந்துருச்சு, மசாலும் பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்து நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது போல் நல்ல குழம்பு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வெல்லம் ஆட் பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதிலே பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ரொம்ப திக்காக வச்சுருக்கூடாது, நம்ம பாசிப்பருப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் பண்ணி சாம்பார் வச்சுருக்கனால கொஞ்சம் நேரத்தில் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டான கன்சிஸ்டன்ஸியில் வச்சிங்கன்னா நம்ம சாப்பிட்றப்ப கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். அவ்வளோதான், இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சூடான இட்லி தோசை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.